நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களில் மட்டும்தான் தெய்வம் குடியிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, பல மரங்களில் தெய்வங்கள் குடியிருக்குது. நம்மளோட விதியை நிர்ணயிக்கிறது நம்மளோட பிறந்த நட்சத்திரம், இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தெய்வம் வந்து அதிபதியாக இருக்கும், அதை வந்து நம்ம அதிதேவதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிதேவதை வசிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் தான். இதை தெரியாமல் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் இதை மட்டும்தான் தெய்வீக மரங்களாக நினச்சி நம்ம அதை மட்டும் சுற்றி சுற்றி வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அதிதேவதைகள் இருக்கக்கூடிய மரங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சிருக்கல அப்படின்னா அதை பற்றிய புக்கு வந்து அதிகம் இல்லை, அதனால் அதை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதைகள் யார், அந்த நட்சத்திரத்திற்குரிய மரம் எது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதும் பரபிரம்மம் அப்படிங்கிற சக்தியில் இருந்து வெளிவந்தவர்கள் தான் மூன்று கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன். பரபிரம்மம் வேறல்ல, சிவன் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அந்த பரபிரம்மத்திலிருந்து உலக மக்களை காப்பதற்காக தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு தோற்றம்தான் சிவன். சிவனும் பரபிரம்மமும் ஒன்று தான். மற்ற அனைத்து கடவுள்களுமே இந்த மூன்று கடவுள்களிலிருந்து வெளிவந்தவர்கள் தான். அதே போல் இவங்க கிட்ட இருந்து 27 நட்சத்திரங்கள் தோன்றியது. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய 27 அதிதேவதைகள் உருவானது. இந்த 27 அதிதேவதைகளும் பூமியில் போய் எங்கு தங்குவது அப்படின்னு பூலோக மக்களுக்கு கண்களுக்கு புலப்படாமல் தங்கி இருக்க வேண்டிய நிலையில் அனுப்பப்பட்டது. அப்போ எங்கே தங்குவது அப்படின்னு முடிவானப்போ இந்த பூலோகத்தில் வந்து தங்குவதற்கு 27 மரங்கள் படைக்கப்பட்டது. அந்த 27 மரங்கள்லையும் அந்த 27 அதிதேவதைகளும் தங்கியிருக்கின்றன. அந்த மரங்களில் குடியிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தோட தேவதை, அதாவது அதிதேவதைன்னு சொல்கிறோம்ல, அந்த அதிதேவதைகள் வந்து தமது சுவாச உணர்வுகளையும் தன்மைகளையும் அந்த மரத்தை சுற்றி வெளியிட்டு கொண்டே இருக்கிறனால அது தேவதைகளோட சுவாசம் இல்லையா, அதனால் அது தெய்வீக சக்தி கொண்ட மரமாக ஆச்சு. இந்த சுவாச உணர்வுகளையும் தன்மையையும் தான் ஜீவசக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீவசக்தி வந்து அந்தந்த மரங்களோட இலை மூலமாகவும் மரங்களோட மரப்பட்டை மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்குமா. இதனால தான் தெய்வங்கள் வந்து பூலோகத்தில் வந்து பல்வேறு அவதாரங்களில் தங்கியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க அப்படின்னா அவங்க எங்கே தவம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு அடியில் தான். ஷீரடி சாய்பாபா கூட பாருங்கள் வேப்பம் மரத்துக்கு அடியில் தான் தவம் செய்தார். அதனால தான் அந்த இடத்த வந்து குருஸ்தான்னு சொல்லி நம்ம இன்னும் ஷீரடியில் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்களுக்கு வந்து காந்த சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா, அவற்றுக்கு வந்து ஜீவசக்தியும் இருக்கும். அந்த ஜீவசக்தியை வந்து அந்தந்த மரங்கள் வந்து அதோட வேர்பகுதி வரை அழியாமல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரும் வளர வளர அந்த ஜீவசக்தியும் பெருகி கொண்டே போகுமா. இதனால தான் தெய்வங்கள் வந்து பூமிக்கு வந்து தவம் செய்தபோது தமது சக்திகளை வந்து மரங்களுக்கு விட்டு சென்றார்களாம். அதனால தான் ஷீரடியில் வந்து அந்த குருஸ்தான்லலாம் வேண்டுனோம்னா நம்ம வேண்டுதல் வந்து அப்படியே பழிக்குங்க, நிறைவேறுங்க. அந்த சக்திகளை வந்து அந்தந்த மரங்கள் வந்து தன்னுள் அடக்கி வைத்து கொண்டிருக்குமா. இந்த மரங்களுக்கு காந்த சக்தி ஜீவசக்திலாம் இருந்து தன்னோட வேர்பகுதி வரை அதை அழியாமல் வச்சிருக்கிற காரணத்தால் தான் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதைகளும் இந்த மரங்களில் வசிக்க ஏற்பாடு செய்து அந்தந்த மரங்களுக்கு சக்தியை ஊட்டினார்கள். இதனால தான் ஒருத்தரை வாழ்த்தும் போது கூட உன் பெருமை விருட்சம் போல் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஏன் 27 மரமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டது? ஒரு மரத்தையே இன்னொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கும் போது சக்தி கிடைக்காதா? அந்தந்த நட்சத்திரக்காரவங்க அந்தந்த அதிதேவதையாக இருக்கக்கூடிய மரங்களை வழிபடும் போது தான் பலன் கிடைக்குமா? அதை எப்படி வழிபடணும், என்ன மரம் எந்த நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து உடனே வந்து அடுத்த பதிவையும் நான் போட்டுடுறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.